ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானையோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த நாமத்துக்கு கீழே முடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து அவங்க மூணு நாமத்தோட அடியிலேருந்து மேலே வர்றதுக்கு தெரியறதுக்கோசரம் நான் ஊசி சுருக்கியிருக்கேன். அது வரைக்கும் வெத்துக்கணும். நம்ம அந்த நாலு கீழே வந்து நாலு லைன் வரும். இப்போ வந்து அந்த வெள்ளை கலர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நாலு நாலு மணியாக போட்டு அஞ்சு லைன் வரணும். அந்த ஆல்ரெடி போட்டிருந்தா ஒரு லைனோட சேர்த்து அஞ்சு லைன் வரணும். ஒன்று, ரெண்டு, இன்னும் மூணு, நாலு, அஞ்சாவது வந்து அந்த லாஸ்ட்டில் இதில் கனெக்ட் பண்ணணும். மூணு பூ போட்டுட்டு நாலாவது பூவும் அஞ்சாவது பூவும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அஞ்சு லைன் வந்துருச்சு. இப்போ அப்படியே மேலே போட்டுக்கலாம். இப்போ கீழ் லைன் போட்ட மாதிரியே தான் மேலே லைனும். நாமத்துலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ மூணாவது லைனும் அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ நான் ஊசி எடுத்துடுறேன், ஏன்னா அந்த கணக்குக்கு தான் நான் வச்சேன். இப்போது மேலே வந்து நமக்கு மூணு லைன் தான் வரணும். அந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா போட்டிருந்துட்டிங்கன்னா கழுத்து திருப்புறப்போ அதையும் இதையும் சேர்த்திங்கன்னா மூணு மட்டும்தான் வரணும், கீழே அஞ்சு வரக்கூடாது. நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க.
அவ்வளோதான், சைடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காது போட்டுக்கலாம். கீழே மூணு லைன் அஞ்சு, அப்புறமா மூணு பூ வரும், அவ்வளோதான். அது சேர்த்திங்கன்னா கரெக்டாக தலை பாகம் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி அந்த பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காது போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கலர் மணிலேருந்து ரெண்டாவது லைன் எடுக்கணும். ஒன்று ரெண்டாவது மணியில் ஒரு லைன் போடலாம். அதுக்கு மேலே ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் காதுக்கு நீளம் வரும். ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டு அப்புறமா கீழே போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும். அந்த ஜாயினிங்கோட ஒரு பூ போட்டு மேலே எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு பூ போடணும். மொத்தம் அஞ்சு இது போட்டுக்கணும். இப்போ ரெண்டு போட்டுட்டோம். இப்போ மூணு நாலு அஞ்சு லைன் வர மாதிரி போட்டுடணும். இப்போ மறுபடியும் வந்து மூணு போடணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பூ விட்டுட்டு மூணு போடணும். இப்போ மேலே ஒன்று போடணும். பாருங்கள், காது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தும்பிக்கை போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், காது முடிஞ்சிடுச்சு. அஞ்சு மூணு ஒன்று முடித்தோடனே காது ஃபினிஷ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம நாமத்தோட கீழ் பாகத்தில் ஒரு நாலு மணி போட்டு தும்பிக்கை போட ஆரம்பிச்சிடலாம்.
அந்த வெள்ளை கலரை அதுக்கு கீழே இருந்து ஒன்று போடணும். வெள்ளை கலருக்கு கீழே வர மாதிரி நாலு மணி சேர்த்து போடணும். பாருங்க, ஒரு பூ போட்டுட்டோம். இப்போ அடுத்த லைன் அதுக்கு மேலேயே போட்டு வரலாம். இப்போ ஒன்று போட்டோம், அது மேலேயே வந்து மொத்தம் 9 லைன் போட்டு வரலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பூ போட்டோம், இதே மாதிரி 9 லைன் வரணும். இப்போ வந்து உள்ளுக்கா வந்து நம்ம கீழ் அடிபாகத்தில் ஒரு லைன் போடணும், 9வது லைனில். ஏன்னா தும்பிக்கை மடக்கி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி மடங்கி வரும். இது வந்து உள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். கீழே வந்து நம்ம ஒரு 5 லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் 2 லைனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காலுக்கு 2 லைன் எடுக்கலாம். சென்டராக 1 மணி மட்டும் விட்டுடலாம். பாருங்கள், 1, 2 இந்த கிராஸ்லேயும் 2, இந்த கிராஸில் 2, மொத்தம் ஸ்கொயராக வந்து 2, 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு 2 மணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சைடு வர ரெண்டு. இப்போ இந்த சைடு மணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம 6 லைன் போட்டுடலாம் ஒரு காலுக்கு. இப்போ ஒரு லைன் முடிச்சிருக்கோம், மேலே மேலே போட்டு மொத்தம் 6 லைன் வர வரைக்கும் போடலாம். இது போல் 4 காலும் போடணும். இந்த மாதிரி 4 கால் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பேக் சைடை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பஞ்சு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஏதாவது கவரோ இல்லை எந்த ஏதோ வேஸ்டேஜ் எதுவும் இருந்தாலும் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பஞ்சு எடுத்து நம்ம தலைக்கு உள்ளே வச்சு ஸ்ட்ரப் பண்ணலாம். அப்போ தான் தலை வந்து ஸ்ட்ரிப் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் பாடியை நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து 5 லைன் போட்டு நம்ம பேக் சைடை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அழுத்தி நிறைய கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பஃப்லியாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கையை உள்ளே வச்சு அழுத்தி நல்லா திக்காக கொடுத்தோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாருங்கள் இப்போ 5 லைன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது சென்டராக வந்து 5 வந்து ஒரு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 விட்டுட்டு 1 நம்ம வால் போட்டுக்கலாம். மொத்தம் 5 லைன் போட்டுடலாம். 5 லைன் 4 மணி போடலாம். 6வதா வரப்போ 6 மணி சேர்த்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு வால் பகுதி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதே போல் காலுக்கும் வந்து பஞ்சு கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போது நம்ம 2 லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 லைன் அப்படியே நம்ம அடியில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நகை போடுற மாதிரி இருக்கணுன்ட்டு ஒயிட் கலர் மணியில் ஒரு ரெண்டு மணிலேயும் சைடு 4 சைடை வந்து 4 மணி வர மாதிரி போட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டோம்னா கால் நகை மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் இப்போ நான் 4 பக்கமும் போட்டுட்டேன். இதே மாதிரி 4 காலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம யானை முடிஞ்சிச்சு. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.